ஒரு உறவுதான் ஒரு ஆணை ஒரு முழு மனிதனாக்கும். அதே மாதிரி அந்த ஒரு உறவுதான் செங்கலால ஆன கட்டிடத்தை ஒரு அழகான வீடாக்கும். அதே உறவுதான் ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையையும் அர்த்தமாக்கும். எஸ், நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனையை பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை பங்கு போடுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உறவு தான், அது மனைவிங்கிற உறவு தான். ஸோ இன்றைக்கி இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, த ஹீரோஸ் ஆஃப் த டே. அந்த ஹீரோஸ்க்கு பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய அவங்களுடைய மனைவிகளை பற்றின ஒரு சின்ன மூமெண்ட் தான் இது. ஸோ அவங்க உங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஏவியில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஏவியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த விமன் பிஹைண்ட் ஆர் ஹீரோஸ், இதோ உங்களுக்காக. இவான் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா வந்துட்டு அவர் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு மாதிரி. ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு அப்புறமா தான், ஃபஸ்ட்டு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது அவர் அவ்வளோ வாலுன்ட்டு, அவர் வெறும் சாஃப்ட்ன்றது மட்டும்தான் தெரியும். பட் வீட்டில் வந்து அவர் ரொம்ப ரொம்ப வாலு. நான் தான் இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு புள்ள மாதிரி இமானுக்கு, அவ்வளோ நாட்டி நான். அண்ட் மெச்சூரிட்டி இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணுவேன். பட் இமான் வந்து ரொம்ப க்யூட்டாக, இல்லை இது என்னுடைய பாப்பா தானே, அப்போ பரவாயில்ல, இப்போ என் பொண்ணு பண்ணால் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் தானே, அதே மாதிரி தான் நீயும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே, நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாயே. ஸோ அந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணதுக்கு சாரி, இனிமேல் அதெல்லாம் நடக்காது. என் வாழ்க்கை உரமாக அடனியும் பிறந்தாயே. ஒரு வெட்கம் வருதே வருதே, சிறு அச்சம் தருதே தருதே, மனமிங்கு ஆளை பாயுதே. இது என்ன முதலா முடிவா, இனி எந்த உயிரும் உனதா, புது இன்பம் நாளாட்டுதே. என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்பெஷல்னா, அவரே எனக்கு ஸ்பெஷல் தான். உலகத்திலே பெஸ்ட்டு ஹஸ்பண்டுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவருக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, அவருக்கு எப்பப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்கிற நேரம், சந்தோஷமாக இருக்கிற நேரம், அந்த மாதிரி நேரத்தில் நல்லா சூப்பராக சமையல் பண்ணி கொடுப்பாரு. மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவோ மயிலாஞ்சி. சாரி சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன இது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஹர்ட் பண்ணியிருப்பேன், நிறையா இருக்கும் அது. எனக்கு கரெக்டாக இப்போதைக்கே என்னங்கிறது எனக்கு இதுவாகலை, பட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தேங்க்ஸும் அவருக்கு, நான் என்னோடய கடைசி நாள் வரைக்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர் வந்து. சன் டிவிக்கு வணக்கம். எனக்கு வந்து என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப பெசல். அதை வந்து இப்படி தான் பெசல் அப்படி தான் பெசல்னு சொல்ல, பிரித்து பார்த்து சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஃபேமிலினா உயிர், அவங்க உயிரவே தரச்சனா கூட ஃபேமிலிக்காண்டி தருவாங்க. என் வாழ்க்கை உரமாக அடனியும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, காமிப்பாங்க கடைக்கெல்லாம் போகும்போது, நான் இங்கே வேலை பார்த்தேன் அங்கே வேலை பார்த்தேன்னா சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்குறப்பயே. நல்லா இருந்த காலத்தில் தான் நான் இருக்கேன், கஷ்டப்பட்ட காலத்தில் நான் இருக்கேன். எல்லாரும் பலமா ஒரு தடவை கை தட்டலாம். அவர்களுக்கு உலகத்தில் இருக்கும் அத்தனை தாய்மார்கள் சார்பாகவும் இவர்களுக்கு என்னுடைய முதல் கேள்வி இமான் சரோட ஒய்ஃப் கிட்டதான். ஒவ்வொரு வாட்டியும் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் இல்லை கம்போசிங்காக இருக்கட்டும், வேறு வேறு ஊருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்பொழுது ஐ திங்க் ஒரு டியூரேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லி சமாளிப்பீங்க? அப்பா எங்கம்மான்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லி சமாளிப்பீங்க? இல்லை அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ அவங்க கிட்ட வந்து அப்பா ரெக்கார்டிங் போயிருக்காங்க அப்படின்னா அது வில் பி ஃபைன். ஓகே, அந்த ரெண்டு குழந்தைங்க நிறையா மிஸ் பண்ணுவாங்க, இந்த குழந்தை எவ்வளோ மிஸ் பண்ணும்? நான் சில டைம் அவரோட கிளம்பி போயிடுவேன். ஸோ பாண்டிராஜ் சரோட மிஸ்ஸஸ் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எல்லாரும் ஊரில் நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறப்ப அவர் இல்லாமல் நீங்கள் தனியாக போகும்போது அங்கெல்லாம் அவரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசுவாங்கல்ல, அந்த சூரியவம்சம் படத்தில் எந்திரிக்கிறப்போ ஒரு செம்ம மூமெண்ட் இருக்கும்ல தேவயானி அவங்களுக்கு, அந்த மாதிரி எல்லாரும் உங்களுடைய கணவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை பார்த்து நிறைய பேர் எங்கள் ஊரில் பரமதான் படுவாங்க, அந்த என் இடத்துல அவங்க இல்லைன்னு சொல்லி.
அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கு. அவங்க வந்து ஏவியில் ஒரு சாரி சொன்னாங்க, ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சாரியோ தேங்க்ஸோ இல்லை ஐ லவ் யூவோ சொல்லணுன்னா சிம்பிளாக இங்கே சொல்லலாம் சார். இல்லை அவங்க நான் பேச வேண்டிய டைலாக் பூரா அவங்க பேசிட்டாங்க. ஏன்னா நான் தான் சாரி கேட்கணும். நான் உண்மையாக எனக்கு கோவம் வரும். நான் ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அது ஷூட்டிங்லேயும் சரி வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே. பட் ஒரு தப்பு நான் பண்ணியிருப்பேன், அந்த தப்பை நான் பண்ணினா அவங்களே ஏற்றுக்குவாங்க. ஆனால் நான் உண்மையிலே அது என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு ரொம்ப பேர் பொண்ணு கொடுக்கவே இல்லை. பொதுவாக சினிமாக்காரங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக கட்டி கொடுத்தாங்க எனக்கு. சரி வாழ்க்கையில் ராச்சலையிலேயே ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வாழுதா அது வசந்தியாக வாழணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சாரி வந்து ரொம்ப சாரி கேட்கலாம். ஏன்னா நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க வந்து, ஏன்னா நம்ம ஒரு டென்ஷனில் இருப்போம், நம்ம ஒரு மூடில் இருப்போம். அதை வந்து உண்மையிலே சொல்லணும்னா அந்த மேடையில் இருக்க நாலு பேருக்குமே நாங்கள் நாலு பேருமே தேங்க்ஸு சாரி எல்லாமே கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருவரும் நாங்கள் பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருப்போம். அதில் உண்மையிலேயே வசந்தி வந்து எனக்கு சாரி தேங்க்ஸ் அப்படிங்கிறத விட ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு கனவுன்னு நான் சொல்லிக்குவேன். இது சும்மா புகழாரம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. நான் இந்த மேடைகளை சொல்லிக்கிறேன், சத்தியமாக வசந்தி இடத்துல வேறு எந்த பொண்ணு வந்துச்சுனாலும் என் டார்ச்சரை வந்து தாங்க முடியாமல் ஓடி போயிருக்கோம். எல்லாமே அவரோட பெருந்தன்மது. ரசிக்கிற என்னுடைய நல்ல விஷயங்களையும் ரசிப்பாங்க, கோவப்படுறதையும் ரசிப்பாங்க, எல்லாத்தையுமே ரசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அந்தமே தான் நல்ல விஷயங்கள் பண்ணணும். நன்றி. அப்படியே அதே உணர்வோடு உங்களோட காதலை சொல்லிடுங்க சார். ஏ போபா சார் சொல்லுங்க சார். ஐயோ வெட்கப்படுறாரு. ஒரு வெட்கம் வருதே வருதே. நீங்க இல்லை நீங்க ஆர்டர்லேயே போங்க, கண்டிப்பா வருவோம். எஸ்கே அண்ணன் கண்டிப்பா வருவோம். அண்ட் அடுத்ததா சூரிய அண்ணனோட வைஃப் கிட்டதான் எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஓகேயா, சூரிய அண்ணன் வந்து நிறைய காமெடி பண்ணி நிறைய பேர் வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து அழகழகான ஹீரோயின்ஸோடலாம் சேர்ந்து நிறைய நடிக்கிறாரு. அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? நிறைய பேர் பண்ணி நடிக்கிறாருல்ல, அதெல்லாம் பார்க்கறப்ப என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டேன். என்ஜாய் பண்ணிட்டு போட்டானே கொடுத்து வச்சவர்னே நீங்க. என் மனைவிக்கு தெரியும் அவளை எந்த பீஸ் எனக்குலாம் சிக்காதுன்னு. அதனால அவங்களுக்கு தெரியும் எங்கே நீங்கள் போய் தான் பாருங்க. அவர்கிட்ட பேசுகிற போது உங்கள்கிட்ட யாராவது பேசுவாங்கன்னு பார்ப்போமே. அதிகபட்சம் அண்ணன் வேணால் சொல்லிடுவாங்க. எடுத்தோடனே அண்ணே சூரிய அண்ணே உடனே அங்கே என்னை பார்க்குறது எப்படி எடுத்தோடனே அண்ணன்டாங்க இல்லை. அதனால ரொம்ப தைரியம் அவங்களுக்கு. நமக்கு அந்த மாதிரி எதுவும் அமையாது, நல்ல விஷயங்கள் அமையாதுன்னு. என்ன என்ன அமையாதுன்னு? நல்ல விஷயங்கள் எதுவும் அமையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்ல விரும்புறீங்களா இந்த இடத்துல? என் மனைவிக்கு தம்பியெல்லாம் இருங்கடா, ஏதாவது சொல்ல வர நீங்களும் சொல்ல விடாம போச்சு. அந்த புஷ்பானால ஃபஸ்ட்டு உண்மைக்கு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் மக்கள் மத்தியில் பதிகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது எனக்கு ரொம்ப பெரிய கேரக்டர் அமைஞ்சிச்சு. பொரோட்டா அப்படின்றதுக்கு அப்புறம் அதை வந்து ஓவர்டேக் பண்ணது இந்த புஷ்பா தான். ஆனால் அந்த படம் வந்தப்போ நல்ல மனைவி அப்படி என்ஜாய் பண்ண தியேட்டரில் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படி கை தட்டுறாங்க, அருமையாக கை தட்டுறாங்க, சூப்பராக இருக்குண்டு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு கோயிலுக்கு கூட்டி போகிறப்பல செத்துட்டான். இன்னுமே உங்கள் கூடவே நான் வரவே மாட்டேன். எங்கோ போனால் கோயில் சாமி இருப்பேன், ஆஞ்சநேயர் கோயில் மயிலாப்பூர் கோயிலில் மூணு சுற்று எங்கள் புஷ்பாபுருஷம் போகிறாரு பாரு, புஷ்பாபுருஷம் போகிறாரு நாலாவது சுற்றில் நேரம் போய் வண்டியில் ஏறி உட்காந்துருவா பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு. என்ன அவங்களுக்கு வேறு படம் கண்ணுக்கு தெரியவே தெரியாதாமா? எப்போ பார்த்தாலும் புஷ்பாபுருஷன் சங்கட்டமாக இருக்குமா இல்லையா வரவங்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டா வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது எனக்கு வந்து உண்மைக்கே உலகத்திலேயே வந்து எது மிஸ் ஆனாலும் எந்த கேரக்டர் லைஃப்பில் ஜாயின் பண்ணுறப்ப எது மிஸ் ஆனாலும் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு மனைவிக்கு நல்ல புருஷன் நல்ல புருஷனுக்கு நல்ல மனைவி அமையலைன்னா அது எதுவுமே முடியாது.
அதனால் வந்து அவங்களுக்கு நான் ஒரு நல்ல கணவனாக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்கா. மொத்தத்தில் மெயினாக எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கா எங்கள் அம்மாவுக்கு. அது பெரிய விஷயம்.